श्रीमान् वेंकटनाथार्य कविताकिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्भृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धतीर्थं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोन्नया देवतरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुख्यन्ति यं सौरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन तथा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषभिर्दक्षणापे निगमकल्पतरोर्गलितं फलं शुकं खादमृतद्रवसंयुतं पिबतभागवतं व्रतमालयं मुहुरहोरतिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल எப்பொழுது நாம ஆறாவது ஸ்கந்தத்தினுடைய முதல் அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைய தினத்துல அஜாமிடோபாக்கியானம் ஆரம்பிக்க போறோம். இதுக்கு முன்ன நம்மளுடைய பாப்பங்கள், பாப்பங்களுக்கு பிராயச்சித்தங்கள், இதெல்லாம் பத்தி விஸ்தாரமா பார்த்தோம். அதுலயும் எல்லா பாப்பங்களுக்கும் பிராயச்சித்தமாக இருக்கக்கூடியது பகவன் நாம ஸ்மரணம் தான். பெருமாளிடத்துல நாம மனசை வச்சு அவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணமானாலே அந்த சுபாசிரயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணமானாக்க அதனால எல்லா பாப்பங்களும் போயிடும். அதுக்கு சமமாக எந்த பிராயச்சித்தமும் கிடையாதுன்றத இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். சகரன் மன கிருஷ்ண பத அரவிந்தயோஹோ நிவேசிதம் தத்குணராகியரிஹா நதே சமம் பதபிருதச்சதட்டாலே ஸ்வப்னேபி பஷ்யந்தி தீர்ணநிஷ்கிருதாஹ. அதுக்கு சமமானது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த அஜாமிலோபாக்கியானம் ஆரம்பிக்க போற அந்த விஷயத்தை நாம பாப்புறோம். இதுக்கு பகவன் நாமாவனுடைய பெருமையை தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட உபாக்கியானம். உபாக்கியானம்ன்றது ஒரு விருத்தாந்தம், அதுதான் இது அஜாமிலோபாக்கியானம்ன்றது. இந்த அஜாமிலோபாக்கியானத்தை ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். அஜாமிலன்றவன் இருந்தா அவன் எவ்வளவு தப்பு காரியம் பண்ணினவனாக இருந்தா அவனுடைய மூப்புல கடைசி காலத்துல அவனுடைய கடைசி குழந்தை அந்த குழந்தை பேரு நாராயணன்னு பேர் வச்சிருக்க. அந்த பேரை வச்சு நாராயணன்னு கூட்டான், நாராயணன்னு அந்த குழந்தையதான் கூட்டான். ஆனாலும் கூட அந்த நாராயண சப்தத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே பெருமாளுடைய தூதர்கள்லாம் வந்து அவனை ரட்சணம் பண்ணான், நரகத்துக்கு போகாதபடி பண்ணான்னு சொல்றது. இவ்வளவுதான் இந்த அஜாமிலோபாக்கியானத்துல வரக்கூடிய விஷயமே. நமக்கு இந்த கதை முக்கியமில்லை, இந்த அஜாமிலோபாக்கியானத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். விஷ்ணு பட்டாளுக்கும் யமபட்டர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம், அதுல சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான தர்மா தர்ம விவேகங்கள், இதெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த சன்னிவேசத்தை எப்படின்றத பார்க்கலாம். இந்த அஜாமிலோபாக்கியானம் ஆரம்பிக்கிட்டே சொல்ற அத்ரைவேதோஹரம் தீமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணு யமயோஹோ சம்வாதம் துணிபோதமே.
சக்ரன்மன கிருஷ்ணபராத பதாரவிந்தயோகோ நிவேசிதம் சத்குண ராகி நைரிஹ நதே யமம் பாசபிருதஸ்ச தத்பட்டானே ஸ்வப்னேபி பத்யந்திஹி சீர்ண நிஷ்கிருதாஹான்னு சொல்லி சொன்னார். யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை ஒரு முறை சொல்லினாலும் எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணாலும் சொப்னத்துல கூட யமதூதர்களை அவர்கள் பார்க்கறது இல்லைன்றதுதான் சொல்லி சொன்னார். இந்த விஷயத்துல பிரசித்தமான ஒரு இதிகாசம் சொல்லப்படுகிறது, அந்த விற்த்தாந்தம் சொல்லப்படுகிறது. அதை நீர் சொல்லணும், நான் கேட்கணும்னு கேட்கிற அத சொல்றார். இப்போ இந்த இடத்துல கன்யகுப்ஜே கன்யாகுப்ஜே திஜ கஷ்டித் ஆசீபதி ஆசி தாசீபதி அஜாமிளா. கன்யாகுப்ஜம், இந்த கன்யாகுப்ஜம்ன்றது ஒரு தேச விசேஷம். அந்த தேசத்துல அஜாமிளன்னு ஒரு தாசீபதி வேசியனுடைய கணவனாக இருந்தவன் ஒருத்தன் இருந்தான். அவன் சதாச்சாரம் எதுவுமே இல்லாத எப்பவுமே துராச்சாரத்தோட இருந்துருக்கான். அவனுடைய பிறப்புக்கு ஏற்ற செயல் எதையுமே செய்யாமல் இருந்தானா? தாசியா சம்சர்க்க தூஷிதா, தாசியினுடைய சேர்க்கையினால அவன் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டானா? அப்போ அவன் என்னென்ன பண்ணா, தப்பு காரியம் பண்ணான்னா பந்தியக்ஷாதிபிகின்னு சொல்ல, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சூது விளையாட்டு, விளையாட்டு சூது, பணம் வச்சு விளையாடுற சூது, சூதாட்டங்கள், அத்தை பண்றது, திருடுறது, இந்த மாதிரி சௌரியம், கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திரிதாக எல்லாராலையும் இகழப்படக்கூடியதான செயல்களை செய்து தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தானா? பிப்ரத் குடும்ப அசுச்சி யாதயா மாச தேகினா, அசுச்சி குடும்பம் பிப்ரத், ரொம்ப அசுத்தனாக இருந்துட்டு, அசுத்தனாக இருக்கிறதுன்னா உடம்பளவுல குளிச்சு குளிச்சுட்டு இருக்கிறதோ இல்ல குளிக்காத இருக்கிறதோ இதெல்லாம் சுத்திய சுத்திய சொல்லல. யோர்த்தே சுச்சிஹி சசுச்சிஹின்னு சொல்லி சொல்ற எவனொருவன் பண விஷயத்துல சுத்தனாக இருந்துருக்கானோ அவன்தான் உண்மையிலேயே பரிசுத்தன். நம் மிருத்வாரி நான் மண்ணை போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனாலயோ அல்லது நிறைய இந்த காக்கா குளிக்கிற மாதிரி நிறைய வாட்டி தீர்த்தம் மாடுறதுனாலயோ அதனால எல்லாம் அவனுக்கு சுத்தி ஏற்படல. இவனுடைய சுத்தி பணத்துல சுத்தியா இருக்கணும்னா, இவன் பணத்துல சுத்தி இல்ல, இவன் திருடனா இருந்துருக்கான், பிறருடைய சொத்தை தன்னுடையதாக அபகாரம் பண்றான், அவளுடைய எண்ணம் இல்லாததையே இல்லாததையே இவன் எடுத்துக்கிறான், இதான திருடுக்கு லக்கணம் அப்படி இருந்துருக்கான். அவனுக்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கு, 88 வயசு ஆகி போச்சான். 80 வயசு ஆயிடுச்சுனாலே ரொம்ப பெரிய விசேஷம். இவனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அஷ்டாசீத்தி ஆயுஷ சமாகான், 88 வயசு ஆகி போச்சு. அதனால அவனுக்கு சத்திய பிரவயசா புத்திராதம் புத்திராதச தேஷாம் துயோவ மகா பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோச்ச தைதோ பிருஷம். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல கடைசி குழந்தை நாராயணன்னு பேரா அவனுக்கு. அந்த கடைசி குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப பிரீத்தியா இவனுக்கு. அதனால சபத்த ஹிருதய தஸ்மின் நர்பகே கலபாஷிணி நிரீட்சமான தன்னீலாம் முமுதே ஜரடோ பிருஷம். அந்த குழந்தை விளையாடுறதை பார்த்து சந்தோஷிக்கிறான். ரொம்ப வயசாகி போச்சுனாக்க அவெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது, சின்ன பசங்க பேசுறது, அதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷிப்பா. அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், இவனும் 88 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தை சின்ன குழந்தை, அது அவ்யக்த மதுர பாஷணம், அது வார்த்தை தெளிவில்லாத வார்த்தை, கொச்சையா வார்த்தை பேசுறது,
அது விளையாடுறது, அப்படி தத்தி தத்தி நடந்துட்டு விளையாடுறது, அந்த சப்தங்கள்லாம் முள்ள முள்ள முழுசா சொல்லாத கொச்ச கொச்சையா சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் கேக்குறான், அதை கேட்கச்சே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய வரச்சே பார்த்தோம்னாக்க அந்த விளையாடுறத பார்த்தா இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். புஞ்சானஹா பிரபிபம் காதல்லே பாலகம் ஸ்நேஹயம் த்ரிதா போஜயன் பாயயன் மூடா நவேதாகமதுந்தகம். அந்த குழந்தைக்கு இவனே கிண்ணில எடுத்துட்டு சாதம் ஊட்டுறானா, அவ்வளவு பிரீத்தி அந்த குழந்தை நடத்துல. அந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு அந்த காலத்துல கிண்டின்னு வச்சிருப்பா, அந்த கிண்டிய வெட்டு வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பால், இப்பெல்லாம் தான் பாட்டில்லையும் ரப்பரையும் போட்டு வச்சிருக்காள், அது இல்லாத கிண்டியில இருக்கு மூக்கால சாப்பிடும் குழந்தைகள், அது நல்லா போட்டு அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு கிண்டியில அதுக்கு தீர்த்தம் கொடுக்கறானா, சாதம் பால் கொடுக்கறானா, இதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கானா. இப்படி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கச்சு யமதூதன் மூணு பேர் வந்துட்டானாம். இவனை தூக்கிட்டு போறதுக்கோசரம் இந்த சரீரத்தில இருந்து பிரிச்சு இவனுடைய ஜீவனை கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் இவன் என்னென்ன பண்ண தப்பு காரியம் பண்ணிருக்கானோ அத்தனை தப்பு காரியத்துக்கும் சிக்ஷை பண்றதுக்கோசரம் மூணு பேர் வந்துட்டானாம். அத கூட இவன் சரியா கவனிக்கலையா. ஏவம் வர்த்தமானோஜ்ஞா மிருத்யுகானோபஸ்திதே மதஞ்சகாரதனயே பாலே நாராயணாத்மயே. இந்த நாராயணன் பேர் இருக்கிற இந்த குழந்தை விஷயத்திலேயே ஈடுபட்டு அசையே நினைச்சுட்டு இருந்தானா, அதுக்கே எல்லாம் மேல மேல என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தானா. இப்படி திடீர்னு திரும்பி பாக்கலாம் பார்த்தான்னாக்க மூணு பேர் கையில பாசத்தை வச்சுட்டு கயிறை வச்சுட்டு எருமக்கடா மேல ஏறி வந்து நின்றுட்டு நிக்கிறானாம் பார்த்தா மூணு பேரும். அஞ்சோ இது என்னடா இது, எவன் வந்துட்டானேன்னு அப்படியே நாய் தழு தழுக்கிறதான். வக்ர தொண்டான் ஊர்தரோம் ஆத்மானம் நேதுமாகதானே. அவன் முகம் பார்த்தோம்னா அப்படியே குரூரமாக இருந்துட்டு இருக்கான். இந்த தலைமுடி எல்லாம் குச்சு குச்சா நின்றுட்டு இருக்குதான். இப்பெல்லாம் சில பேர் என்ன பண்ணிக்கிறான்னா இவன் அந்த தலைமுடிய குச்சாட்டம் நிக்கிற மாதிரி பண்ணிக்கிறா. அப்படி இல்ல அது யமதூதனாட்டம் இருக்குமா, அந்த குச்சாட்டம் நிக்கிறதுன்னா யமதூதனுக்கு சுவாபாவிகமாவே அந்த தலைமுடி மொத்தம் குச்சு குச்சா நேரம் நேரம் நின்றுட்டு இருக்குதான். அது படிஞ்சு இல்லவே இல்லையா, அது பார்த்தாலே அதி பயங்கரமா இருந்துட்டு இருக்கான். இவன் பாக்குறானா, அவனை பார்த்த உடனே நான் இவனுக்கு தெரியுமா, நான் யமதூதன் இந்த பாபிஷ்டனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நான் கடைசி காலத்துல யமதூதன் கண்ணுல தம்பிடுவானான். என்ன இப்போல இருந்தே அந்த பயத்தை கொடுத்து இப்போல இருந்தே அந்த பாபத்தை அனுபவிக்கிறது, நரகத்துக்கு போய் அனுபவம் இல்ல, போறதுக்கு முன்னே பிடிச்சு இங்க இருந்தே அந்த அனுபவம் ஆரம்பிச்சிடுறது அவனுக்கு. அது சில சமயங்கள்ல வரைச்சே மாடுக்கு தெரியும் நாய்க்கு தெரியும் என்னெல்லாம் சொல்லுவா. நாய் எல்லாம் சில சமயத்துல யாராத்துல ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிருத்தி ஏற்படும் போல இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் கொலைக்கும். மாடு கொட்டாயில கட்டி இருக்கிற மாடு இருக்க அது ஒரு இடத்துல இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு நிலை இல்லாமல் அது ஒரு நிலையில இருக்குமா, அதாவது தவிக்கும் அது. இதெல்லாம் யமதூதனை பார்த்தா அதுக்கு தெரியுமா. அந்த மாதிரி இவன் யார் சாக போறானோ சாக போறனுக்கு மாத்திரம் தெரியும் அவன் பாபிஷ்டனா இருந்தான்னாக்க அந்த யமதூதன். நமக்கெல்லாம் அந்த விசாரம் கிடையாது, நம்மள அழைச்சும் போறவோ போறவோ ஆதிவாகிக்காள் வந்து நம்மளை அழைச்சும் போறா, பெருமாளே நம்மளை தூக்கி நாம் தன்னுடைய தன்னோட அணைச்சிண்டு அழைச்சும் போறா. நாம வந்து விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிரபன்னாளா இருக்கிற நாம விசாரப்பட வேண்டாம். சரணாங்கத்தி பண்ணிக்காத பாப்பம் பண்ணிட்டு அவளுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றது. அவன் எதிர வந்து நிக்கிறான், இப்ப பார்த்த உடனே ஒரே நாக்கு குழறது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பாக்குறான் பிளாவிதேனஸ்வரேணோ ஆஜுகா வாகுலேந்திரியா. யாருக்குந்தான் நட்டம் மரணம்னு வந்தது, யமதூதனை பார்த்தா யாருக்குதான் பயம் இருக்காது. பரவாயில்லப்பா ஆய்ச்சும் பாப்பா நான் உன்னோட வரேன்னு சொல்லி யாரான சொல்லுவாளன்னா, ஜெயிலுக்கு ஆய்ச்சும் போறதுக்கோசரம் வாசல்ல போலீஸ்கார வந்து நின்றாக்கா, அப்ப நானும் வரப்பான்னு யாரான போவாளன்னு நான் போக மாட்டாளோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இவனுக்கும். அவன் பார்த்தானா அந்த குழந்தைய பார்த்து ஒவ்வொன்னு அந்த குழந்தைய கூப்பிடணும்ன்றதுக்கோசரம் அந்த நாக்கு குழறது. அப்படி இருந்தா கூட உறக்க ஒரு சப்தம் கூட்டான் சொன்னானா, நாராயணான்ற ஒரு சப்தத்தை சொல்லி தூரே கிரீடனகா சக்தம் போத்திரம் நாராயணா பிளாவிதேன ஸ்வரேணா ஆஜு.
சுஹாவா கோலேந்திரியாம். இந்த குழந்தை எங்கன்னா பக்கத்துல விளையாடிட்டு இருக்கான்னா, எங்க கொஞ்சம் தூரத்துல விளையாடிருந்தான். அந்த குழந்தை காதல விழணுன்றதுக்காக உறக்க நாராயணான்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டானாம். விகர்ஷதம் தர்ஹதயாதி தாசி பதி மஜாமிளம் யமதூதான் விஷ்ணுதூதா வரயாமாதுரோஜசாம். இந்த நாராயணான்னு சொன்ன உத்தர க்ஷணத்துல விஷ்ணுதூதாள்லாம் ஓடி வந்துட்டாளாம். இந்த யமதூதன் பாசத்தை அங்கேருந்து நின்றுண்டு அப்படியே அப்படி தூக்கி போடுறான். இவரை பிடிச்சு இழுக்கிறதுக்கோசரம் அந்த கயிறை இவா பிடிச்சு இழுத்துட்டாலும் வாரயாமாச. இந்த யமதூதன் போய் அவனுடைய காரியத்தை தடுத்துட்டானா, இவா விஷ்ணு பட்டாளா இருக்கிறவா தடுத்துட்டானா. இது என்னடா, இது ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் யாரும் நம்ம காரியத்துக்கு தடங்களே சொன்னது கிடையாது. இல்ல நாளைக்கு வர நானே இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுடும் சொன்னாக்க யாரும் விட போறது இல்ல. அவன் எப்ப வரானோ அப்படின்னு போயிட்டு இருக்க போறான். அதில் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இது வரைக்கும் அப்பிரதிகதமான தடையில்லாத கட்டளையோட இருந்துருக்கிற நமக்கு போய் இப்படி ஒரு தடையான்னு அவன் எல்லாம் யோசனை பண்றானா. ஊச்சம் நிஷேதிதாஸ்தானே அவள்லாம் என்ன பண்ணாத்தான், தேவை வஸ்வத புரஸ்வராம் கேயூயம் பிரதிஷேத்தாரோம் பிரதிஷேத்தாரா தர்மராஜத்த சாதனம். தர்மராஜாவுனுடைய கட்டளை பிரகாரம் நாங்க வந்திருக்கோம். தர்மராஜாவுனுடைய கட்டளைய தடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருந்திருக்குன்னு கேட்கிறாங்க. நீங்கள்லாம் யார்ப்ப, நீ எங்கெங்கெல்லாம் வந்திருக்குங்கோ, கின் தேவா உபதேவாவான், நீங்கள்லாம் என்ன தேவதைகளா சித்தாளா இல்ல கிண்ணராளா புருஷாளா யாருன்னு தெரியலையே நீங்க வந்திருக்கீங்களேன்ற. அதோட விஷ்ணு பட்டாளுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டேன், பெருமாள் மாதிரியே அவளும் நான்கு திருக்கைகளோடையும் சங்கன் சக்கரம் முதலிய ஆயுதங்களையும் தரிச்சுட்டு இருக்கா அவளும் தானும். சர்வே பத்ம பலா சாட்சாக பீத கௌசேயமா கிரீட்டினா குண்டலினா லசத் புஷ்கரமாலினா. இந்த கலெக்டருக்கு வரிசை முன்ன டவாலின்னு ஒருத்தன் வருவான். அவன் பார்த்தவன கலெக்டர் கூட ரொம்ப சாதாரணமா தான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். அந்த டவாலி விளவிழுன்னு அந்த சொக்கால்லாம் போட்டுண்டு தலையில ஒரு புல்லா வச்சுட்டு கையில கொம்பு வச்சுட்டு பார்த்தோம்னா இவன் கலெக்டரா அவன் கலெக்டரான்னு தெரியாதபடி அவ்வளவு வருவான். பெருமாளுடைய விஷ்ணு தூதாள் எல்லாருமே பார்த்தோம்னா அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா எல்லாருமே பெருமாள் மாதிரியே இருந்திருக்கானா. எல்லாரும் கிரீட்டம் குண்டலம் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கா பெருமாள் மாதிரி. அந்த திவ்யாங்கங்களை தரிச்சுட்டு இருந்துருக்கான் அவன். சர்வே மனோத்த வயதா சர்வே சாரு சதுர்புஜாஹ சங்கடாம்புஜஸ்ரீயா. இந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் தரிச்சென்றாலே அதனாலேயே ஒரு தனி ஒரு சோபம் வந்துடுறது. அவள்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படி பிரமாதமான ஒரு சேவையோட எல்லாம் இருக்கணும். அப்ப நீ எல்லாம் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அவள்லாம் வந்த உடனே விஷ்ணு தூதாள் வந்த உடனே எல்லா இடத்துலயும் இருட்டா இருந்த இடம் மொத்தம் பிரகாசமாயிடுச்சான். கிமர்த்தம் தர்மராஜராங்க ஏதோ தர்மராஜா அவனுடைய கட்டளை பிரகாரம் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களை போய் தடுக்கிறீங்களே, நீங்க யாருன்னு தெரியலையே, எதுக்காகப்பா எங்களை தடுக்கிறீங்க நீங்க வந்து அவளை பார்த்து இங்க தர்ம யமப்பட்டால் கேட்கிறாங்களாம். பெரும ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாளாம். ஒரு சிரிச்சுட்டு அவளை பார்த்து சொல்றாளாம். ஒரு சிரிச்சுண்டு விஷ்ணு தூதன் யூயம் வை தர்மராஜி நிர்தேசகாரிணாம் ப்ரூத தர்மஸ்தனஸ்தத்வம் யஷா தர்மஸ்தலக்ஷணம். நான் யாருன்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லிட்டங்களோ இல்லையோ, நீங்கள்லாம் யமபட்டர்கள் யமனுடைய தூதன்னு சொல்லிட்டங்கோ. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க உங்க ராஜாக்கு தர்மராஜான்னு பேரு
அவருடைய தூதுவர்களாக நீங்க இருக்குங்க. தர்மம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தர்மஸ்ய லட்சணம் கிம், தர்மத்துக்கு என்ன லட்சணம், அதர்மத்துக்கு என்ன லட்சணம், இதை நீ சொல்லுங்க. அதுக்கப்புறமா நாங்க யாருன்றத பத்தி பேசுறேன். நீ தர்மம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கியா, தர்மம் தெரியாத வந்திருக்கியான்றத அப்புறம் தீர்மானம் பண்ணலாம்னு விஷ்ணு பக்தான், விஷ்ணுவனுடைய பக்தான் சொல்றாளா. கதம் ஸ்வீக்ரியதே தண்டஹ கிஞ்சாஸ்ய ஸ்தானமீப்ஸிதம் தண்ட்யா கிங்காரிண சர்வ சர்வே அஹோஸ்விதே கதிசின்றணாம். இப்ப ஒரு விஷயம் கேட்கிறேன் நான், எந்த அடிப்படையில இவர்கள்லாம் தண்டிக்க தகுந்தவர்கள்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க? இந்த தண்டனைன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துருக்கா, அல்லது ஓ ஜீவனுக்கு ஜீவன் இது வேறுபடுறதா? எந்த அடிப்படையில இதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்றீங்க என்ன சொல்றா கேக்குறா. அந்த விஷ்ணு தூதால் கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் யமதூதர்கள்லாம். வேத பிரணிஹிதோ தர்ம அதர்மஸ்திபரிய. தர்மம்ன்றது என்னன்னு வேத பிரணிதான் வேதத்துல சொல்லப்பட்டதுதான்னு சொல்ற மீமாம்சகாரெல்லாம் தர்மத்துக்கு சொல்லத்து தர்மம்னா எதுனாக என்ன சொல்றன்னா, வேத போதிதமாக இருந்திருக்கிற ஸ்ரேய சாதனம் இருந்திருக்கு, அத தர்மம்னு சொல்லி சொல்ற. நம்மளுடைய நன்மைக்கு நம்மளுடைய ஸ்ரேயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல் அது வேத போதிதமாக இருக்கும், வேதத்துல சொல்லப்பட்டதாக இருக்கிறது இருக்க, அதுக்கு தர்மம்னு பேருன்னு சொல்ற. என்ன வெறும் ஸ்ரேய சாதனம்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளுடைய நன்மைக்கு காரணம்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் கூட காரணமா இருக்கும், இந்த லோகத்துல பிரசித்தி வரத்துக்கு காரணம், இதெல்லாம் கூட ஸ்ரேயஸ்ன்னு நாம சொல்றோம் இல்லையோ. என் பேர் பேப்பர்ல வரணும், என் பேர் டிவியில வரணும்னு எல்லாம் ஆசைப்படுறாள், அதுக்காக கூட சில பண்ற காரியங்கள்லாம் கூட தர்ம காரியமா ஆயிடுமோன்னா அதெல்லாம் காரியமாகாது, அதெல்லாம் தர்ம காரியமா ஆகாது. வேதபோதித்தன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க, வேதத்துல சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்க. அந்த ஸ்ரேயஸ் தான், வேதத்துல எது ஸ்ரேயஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஸ்ரேயத்தை பெறுவதற்கு செய்யக்கூடிய செயலாக சொல்லப்பட்டவை தான் தர்மம்னு பேரு. அதுக்குதான் தர்மம், அதுக்கு விபரீதமாக இருக்கிறதெல்லாம் இருக்க அவையெல்லாம் அதர்மம்னு சொல்லி சொல்றேன். வேத பிரணிஹிதோ தர்ம அதர்ம சத்விபரிய. சரி, வேதம் எது எடுத்துக்கிட்டு கேட்கிறேன், ஐயோ வேதத்துல சொல்லிட்டு தர்மம் வேதத்துல சொல்லிருக்கிறதுனாக்க அப்ப வேதம் யாருன்னா, வேத சாட்சாத் நாராயணம். வேதம் வேற ஏதோ வந்தா, வேதம் யாரா எழுதியிருக்கா, வேதத்தை யார் சொன்னா, சாட்சாத் நாராயணம். நாராயணனுக்கும் வேதத்துக்கும் வேறுபாடே கிடையாது, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லிருக்கு. அப்ப என்னது இது என்ன அர்த்தம்னா, எஸ்ட நிஸ்வசிதம் வேதான்னு வேதத்தை பெருமாள் கூட எழுதல, வேதம் அப்படியே இருந்துருக்கு, வேதம் பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருந்துருக்கு. எஸ்ட நிஸ்வசிதம் வேதான்னு சொல்லிருக்கிறது. அந்த பெருமாள் என்ன பண்றாரு, ஒவ்வொரு யுகத்திலையும் அதாவது கடைசியில அந்த ஒவ்வொரு மகா பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு அவர் சர்வஜராக இருக்கிறபடினால ஏற்கனவே வேதம் எந்த மாதிரி ரீதியில இருந்ததோ எந்த நிலையில இருந்ததோ அதை அப்படியே மனசுல நினைச்சு அத பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரணோதி தஸ்மை. பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு அப்பா இந்த வேதங்கள்லாம் இதே மாதிரி இருந்துருக்கு, ஒரு அனுபூர்வம் இருந்துருக்க அது அப்படியே இருந்துருக்கு, இந்த உனக்குன்னு சொல்லிட்டு நாலு வேதத்தையும் அவர் பிரம்மாக்கு கொடுக்கிறான் பெருமாள். ஆகையால வேதம் பெருமாளாலே பிரவர்த்திப்பிக்கப்பட்டது வேதம்ன்றது. வேதோ நாராயண, வேதம் எதுவும் நினைச்சுக்காத, சாட்சா நாராயணன் தான். சரி, வேதம் நாராயணம் ஆயிடுச்சுன்னா சாட்சாத் ஸ்வயம்பூ இது சுஷ்ருமன் ஏன ஸ்வதாம்யமே பாவாஹ ரஜஸ்வத்வதமோமயாஹ குணானாம க்ரியாரூபைஹி விபாவ்யந்தே யதாததம். அந்த நாராயணன் யார்?
வேதமே நாராயணன்னு சொல்லிட்டோம்னாக்க நாராயணன் யாருன்னா லோகம் இருக்கு, லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களையும் சரீரமாக உடையவன் தான், எல்லா கிரியையாவும் எம்பெருமானுடையது தான், எல்லாமே அவன் தான், வேற எதுவுமே கிடையாது. கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவனாக அவன் இருந்திருக்கான். அவன் தான் அவனுக்கு சரீரமாக எல்லா பதார்த்தங்களும் திகழ்கின்றன. இப்படிதான் இருக்கு அப்படின்னா, அப்போ அப்ப சரி வேதம், இப்ப தர்மம் வேதமே தர்மமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், வேத பிரணிகிதமான தர்மங்கள்லாம் அந்த வேதத்துல சொல்லப்பட்டதாக இருக்கிற தர்மங்கள், வேதமும் நாராயணன்ல இருந்து வந்தது தான், ஆகையால நாராயணன் எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேல ஒரு சொன்னோம், இங்க சம்சாரிகள்லாம் இவெல்லாம் இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கா, இவ அதர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கா, எப்படி எப்படி இதெல்லாம் எப்படி தெரியும், யார் பார்த்துட்டு இருக்கா? நாம கூட நினைக்கலாம் யாரும் இல்லாத இருக்கிட்டு ஏகாந்தமாக சில அதர்மங்களை பண்ணிட்டு இந்த நம்ம பண்ண அதர்மம் யாருக்குமே தெரியாதுன்னெல்லாம் நினைக்கலாமே. அந்த மாதிரி இப்ப பண்ண தெரிஞ்சு சில தப்பு பண்ணிருக்கலாம், தெரியாத தப்பு பண்ணிருக்கலாம், மீதி பேருக்கு அறியாத சில தப்பு பண்ணிருக்கலாம். தர்மசாஸ்திரத்துல கூட ரகசியமான தப்பு பரசியமான தப்புன்னு ரெண்டு சொல்லிருக்கு. நாம பண்ற சில சில தப்புக்கள்லாம் பிறரிடத்துல சொல்ல முடியாத தப்பெல்லாம் நாம பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணினோம்னா அதுக்கு ரகசியமான ஒரு பிராயசித்தம் சொல்லிருக்கு. அதே மாதிரி பரசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ற தப்பு இருக்க அதுக்கு லோகத்துல சொல்லப்பட்ட ஒரு பிராயசித்தம்னு சொல்லிருக்கு. எல்லாம் இதே மாதிரிதான் சாஸ்திரங்கள் எல்லாமும் சொல்லிருக்கு. இப்ப நீ தர்மத்தை பண்ணானா இவன் அதர்மத்தை பண்ணானான்னு எப்படிப்பா நீ தெரிஞ்சுக்கிற, இதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்ன, சூரியோக்னி கம் மருத்காவா சோமஹ சந்தியா கங்குஹு காலஹ ஸ்வயம் தர்ம இதி தைஹ்யஸ்ய சாக்ஷினஹ. நீங்க நினைச்சிருக்கானுங்க நம்ம தேகி இந்த சரீரத்தோட இருந்திருக்கிறவா பண்ற காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக, சாட்சின்னா சாட்சா திரட்டார்கான்னு அர்த்தம், நேர பாக்குறவான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவாள்லாம் இருக்கா சூரியன் அக்னி இவெல்லாம் மருத்து வாயு இந்த பஞ்சபூதங்களும் நாம பார்த்துட்டு இருக்கு. சோமன் சந்தியா அகசு இது வந்து ராத்திரி இதெல்லாம் வந்து இது எல்லாமே நாம பண்ற தப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ற. இதுல எந்த தீர்மானம் பண்றேன்னு, ஏதைர தர்மோ விஜ்ஞாதஹ ஸ்தானம் தண்டஸ்ய யுஜ்யதே.